ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு சிஎஃப் அகாடமி. நம்முடைய இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தில் முதல் பருவத்தில் இருக்கிற குடிமையல் பகுதியில் இருக்கிற முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம். இது முதல் பருவ குடிமையல் பகுதியை முழுவதுமாக கவர் செஞ்சுருக்கு. நீங்கள் மறுபடியும் புத்தகங்களை எடுத்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, வாங்க பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது அப்படின்னா, மௌசின்ராம் மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி எது அப்படின்னா, ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா, சமூகம். ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா, சமூகம். இந்தியாவில் உள்ள முக்கிய மொழிகள் எத்தனை அப்படின்னா, 122 முக்கிய மொழிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1599 பிற மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுது. சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். 2001 கணக்கெடுக்கும்படி இந்தியாவில் இந்தி மொழி பேசும் மக்களின் சதவீதம் என்ன அப்படின்னா, 41.03%. இதே தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா 5.91%. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா, 22 மொழிகள் வந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவல் மொழிகளாக அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுது. இந்தியாவில் உள்ள மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா, 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள். இப்போ இருக்கிற புது புக்கில் பார்த்தீங்கன்னா 29 மாநிலங்கள், அது இல்லாமல் 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்கும். இப்போ ஜம்மு காஷ்மீரை வந்து 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சனால ஒரு மாநிலம் குறைஞ்சிருச்சு. ஸோ 28 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசம் புதுசாக கிடைச்சனால நம்மளுக்கு இப்போ 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. அஸ்ஸாம் மாநிலத்தின் முக்கிய நடனம் என்ன அப்படின்னா, சத்ரியா அப்படிங்கிற நடனம் தான் அஸ்ஸாம் மாநிலத்தின் முக்கிய நடனம். தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம், வட இந்தியாவில் கதக் அப்படிங்கிற நடனம் வந்து முக்கியமாக இருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி, ஒடிசாவில் ஒடிசி, கர்நாடகாவில் யக்ஷகானம், கேரளாவில் கதகளி, மணிப்பூரில் மணிப்புரி, இதெல்லாம் வந்து முக்கிய நடனங்களாக இருக்குது. இதுக்கான ஷார்ட்கட் வந்து நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்கலாம். கேரளாவில் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள் எவை அப்படின்னா, நடனங்கள் வேறு நாட்டுப்புற நடனங்கள் வேறுங்க. முதல்ல பார்த்தது நம்ம நடனங்கள் பார்த்தோம், இப்போ பார்க்குறது நாட்டுப்புற நடனம் பார்க்குறோம். என்ன அப்படின்னா, தெய்வம் மோகினி ஆட்டம் அப்படிங்கிறதான் புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற புகழ்பெற்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு. இதை அவர் எந்த புக்கில் சொல்லியிருக்கார் அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற புகழ்பெற்ற வாசகத்தை இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் V.A. Smith. இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா, 2004. இந்தியாவில் முதல் முதலாக செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழியும் என்ன தான், தமிழ் மொழி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்க அதிபர் நெல்சன் மண்டேலா சிறையில் கழித்த ஆண்டுகள் எத்தனை அப்படின்னா, 27 ஆண்டுகள். எந்த சட்டப்பிரிவு எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராகவும் மதம், இனம், ஜாதி, பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்கிறது? சட்டப்பிரிவு 15(1) அப்படிங்கிற பிரிவு தான் இதை பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா, பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா, டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா, 1990. 2011 கணக்கெடுப்பின்படி அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எதுனா, கன்னியாகுமரி, 91.75% கல்வி அறிவு பெற்றிருக்கு. தருமபுரி பார்த்தீங்க அப்படின்னா 68.54%, அதாவது குறைவான கல்வி அறிவு பெற்றிருக்கு. அடுத்த கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 2021 நடக்கும். இந்த கணக்கெடுப்பின்படி நம்மளுக்கு கல்வி அறிவில் அதிகம் பெற்ற மாநிலங்கள் மறுபடியும் மாறும். இப்போதைக்கு வர எக்ஸாம்ஸில் உங்களுக்கு நீங்கள் இதைத்தான் ஆன்சராக எழுதணும்.
2011 கணக்கெடுப்பின்படி அதிக ஆண் பெண் பாலின விகிதம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா நீலகிரி. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. தருமபுரியில் 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் அப்படின்னு மிக குறைவான ஆண் பெண் பாலின விகிதம் உள்ள மாவட்டமாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு அனைவரும் சமம் என்று வலியுறுத்துகிறது அப்படின்னா சட்டப்பிரிவு 14. விஸ்வநாதன் ஆனந்த் எத்தனை முறை உலக சதுரங்க விளையாட்டில் வெற்றி வீரராக திகழ்ந்தார் அப்படின்னா 5 முறை உலக சாம்பியன்ஷிப்பாக இருந்திருக்காரு. எந்த சட்டப்பிரிவின்படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னா சட்டப்பிரிவு 17. ஏபிஜே அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லுமினஸ் பார்க், மிஷன் இந்தியா. விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் மிக உயர்ந்த விருது எது? ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.